கல்வாரி மாமலை மேல் கை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தேவனே. இந்த வருஷத்தில் 9 மாதத்தை நாங்கள் முடித்து 10வது மாதத்தில் பிரவேசிக்கிற சாக்கியத்தை கொடுத்தீரே, உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்த வார்த்தைகளை தியானிக்கிற சமயத்தில் எங்களோடு கற்றுடி பிரசனம் இருக்கட்டும். எங்களை ஆண்டு கொள்ளும் உங்களுடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த அக்டோபர் மாதத்திற்குரிய சகல் ஆசீர்வாதங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 27-28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா? ஏசியா 40:27-28. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லை வரையறையே கிடையாது. 28 வசனத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மேலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் கால வரையறை அற்றவர். எபிரேய மொழியிலே ஓலாம் என்று சொல்வார்கள், த எவர்லாஸ்டிங். அதாவது நம்முடைய தேவன் கால வரையறை அற்றவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவராக இருக்கின்றார். ஆகவேத்தான் அனாதி தேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த அருமையான வார்த்தைகளின் வெளிச்சத்திலே சத்தியத்தை தியானிக்க இருக்கின்றோம். நீங்கள் 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபே இஸ்ரவேலே என்று 2 வார்த்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நமக்கு தெரியும் யாக்கோபு என்கிற அந்த வார்த்தை அவருடைய பழைய பெயர். இஸ்ரவேல் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய பெயர். அதில் ஆண்டு பாருங்கள், யாக்கோபு என்றும் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். சிலர் நினைக்கிறார்கள் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு ராஜ்யம் 2 பிரிந்து விட்டது, வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் அழைக்கப்பட்டது. ஆகவே இந்த யூதா மக்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் தாவீதின் குடும்பம் என்றும் யாக்கோபின் வீட்டார் என்று சொல்லப்படுகிறபடியினால் தெற்கே உள்ள யூதாவுக்கும் வடக்கே இருக்கிற இஸ்ரவேலுக்கும் சேர்த்துதான் வார்த்தைகளோ என்று யோசிக்கிறார்கள். இருக்கலாம், ஆனால் ஒன்று உண்மை. ஏசிய தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை குறிப்பாக யாருக்கு சொல்லுகிறார் என்றால், தெற்கு பகுதியிலே வாழ்ந்த யூதர்கள், அதாவது யூதா தேசத்தார் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற சமயத்தில் அவர்களுக்கென்று ஆறுதலாக சொல்லப்பட்ட வாக்குத்த வார்த்தை என்று வழங்கிக் கொள்ளுங்கள். வடக்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போய்விட்டார்கள். அசிரிய மன்னனால் சிதறடிக்கப்பட்டது வேதனமுக்கு சொல்லுகின்றது. நல்லது, இதன் பொருளான் என்னவென்று நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதியாகமத்திலே 27 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து நீங்கள் 23 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தில் 27 அதிகாரம் 6-23 வரை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்கிறீர்கள். ரெபேக்காள் தன் மகன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார்கள், உன் சகோதரன் ஈசாக் என்கிற தன் தகப்பனிடத்தில் ஆசுவாத்தை வாங்கி கொள்ளும் முன்பதாக நீ ஆயத்தமாகிவிடு, உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், ஆகவே ஆயத்தமாயிரு என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்கள் ஆசுவாத்தை வாங்கி கொள்வதற்காக. யாக்கோபு சொல்கிறார், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்து என் சரீரத்தில் ரோமம் இல்லை ஏசாவை போல் என்று கண்டு என்னை சபித்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார். ரெபேக்காள் சொல்கிறார்கள், அந்த சாபம் என்மேல் வரட்டும் என்று சொல்லுகிறார்கள். யாக்கோவை உற்சாகப்படுத்துகிறார்கள் நாடகமாடி ஆசுவாதத்தை வாங்குவதற்காக.
அப்படியே யாக்கோபு தாய் சமைத்ததை எடுத்து கொண்டு போய் தகப்பனிடத்தில் கொடுத்து தன்னை ஏசாதான் என்று சொல்லி அத்தனை ஆசுவாதத்தை வாங்கி கொள்ளுகிறார். ஒரு பக்கம் சந்தேகம் ஈசாக்கிற்கு, சத்தமோ யாக்கோபின் சத்தத்தை போல இருக்கிறது, கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லிக்கொண்டே ஏசாதான் என்று யோசித்து அத்தனை ஆசுவாதத்தை கொடுத்து விடுகின்றார். இப்போ ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோபை கர்த்தர் விசாரிக்காமல் இல்லை. 7 வருஷங்கள் கழித்து இதே யாக்கோபு அப்பாவை ஏமாற்றி 7 வருஷங்கள் கழித்து தன் மாமனாரிடத்தில் ஏமாந்து போகிறதை பார்க்கின்றோம். ஆதியாகமத்தில் 29 24-26 சொல்லுகிறது, ராகேலை நேசித்து அவர்களுக்காக வேலை செய்த யாக்கோபுக்கு மாமனார் ஏமாற்றி லேயாளை கொடுக்கின்றார். 1 யாக்கோபு யோசித்திருப்பார் நிச்சயமாக, அப்பா கண் தெரியாமல் ஏமாந்து போனார், நானும் கண் தெரிந்தே ஏமாந்து போய்விட்டேன் என்று சொல்லி வருத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி நிலைமையில கர்த்தர் கொண்டு வருவது மட்டுமல்ல, ஆதியாகமத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய மாமனார் இடத்துல வேலை செய்கிற யாக்கோபு ராகேலுக்காக இன்னும் 7 வருஷத்தை அவர் பணி செய்கிறதை பார்க்கின்றோம். எல்லாம் சரிதான், நடந்தது என்ன, லாவான் என்கிற மாமனார் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், ஆடுகளை ஒரு குறிப்பிட்ட தொகை ஆடுகளை கொடுத்து விடுகிறேன், 3 நாள் பயண தூரத்தில் இருந்து கொள்ளலாம், ஆனால் ஆடுகள் பொரியும் போது அந்த ஆடுகள் குட்டி போடுகிற சமயத்தில் தனக்கு எந்த நிறத்தில் வேண்டும் என்று சம்பளத்தை பேசுகிறார் மாமனார். நமக்கு அந்த சம்பவம் தெரியும், ஆதியாகமத்தில் 30 30-43 வாசிக்கும் பொழுது, மரக்கொப்புகளை யாக்கோபு பயன்படுத்தி இடையிடையே வெண்மை தெரியும்படிக்கு பட்டையை உரித்து தண்ணீர் குடிக்கிற வருகிற ஆடுகள் பொலிகிற சமயத்தில் அவைகள் பார்க்கும்படிக்கு பட்டைகளை போட்டு பலமுள்ள ஆடுகள் எல்லாம் தன் வசமாக இருக்கும்படிக்கு மாற்றிக்கொள்கிறார். மாமனார் சம்பளத்தை மாற்றுகிறார், 10 முறை மாற்றி மாற்றி பேசுகிறார், கலர் மாற்றுகிற காரியத்தை செய்கிறார். அதற்கேற்ப யாக்கோபு தந்திரத்தை கையாளுகிறார். மொத்தத்தில் எல்லாம் முடித்து ஆட்டு பிரச்சனை சமாளித்து விட்டார் யாக்கோபு. இப்போ பெரிய ஒரு சொத்துக்கு அதிகாரியாகி விட்டார் யாக்கோபு. 4 மனைவிகள். அடுத்தவர் செய்த காரியம் என்ன தெரியுமா, ஆட்டு பிரச்சனையை சமாளித்து விட்டார், சொத்து பிரச்சனை சமாளித்து விட்டார். இனி அடுத்தவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருடைய மூத்த சகோதரன் ஏசா. அவர் செய்த தவறு என்ன தெரியுமா, வாசிப்போம் ஆதியாகமம் 32 வாருங்கள், 3 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஆதிய 32:3 வாசிப்போம். கவனிங்க, தேவையில்லாதபடிக்கு தன் அண்ணனிடத்தில் உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற காரியத்தை செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் எந்த சிநேகிதங்களை விலக்கி வைக்கிறாரோ, எந்த உறவுகளை தள்ளி வைக்கிறாரோ, நீங்களாக முயற்சி பண்ணி புதுப்பிக்கும் பொழுது கஷ்டத்து நேரத்தை நிச்சயம் கடக்க வேண்டியதாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனாக கொடுக்கிற சிலுவையாக இருந்தால் சுமக்க பலன் தருவார், நீங்களே உருவாக்குகிற சிலுவைக்கு அவர் பொறுப்படுக்க மாட்டார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தில் 32:3-6 பார்க்கும் பொழுது, ஏசாவிடத்திற்கு ஆட்களையும் வெகுமதிகளை அனுப்பி தனக்குத்தானே வலிய பிரச்சனை தேடிக்கொள்ளுகிறார் யாக்கோபு. இப்பொழுது 400 பேரோடு அண்ணன் புறப்பட்டு வருவதை கேள்விப்பட்டு பெனியல் என்கிற இடத்திலே வந்து மிகவும் கதறி அழுகிறார். ஆண்டவரே, என்னை ஆசுவதியும் என்று சொல்லி கதறி அழுகின்றார். சொத்து பிரச்சனை சமாளித்த யாக்கோபுக்கு மூத்த சகோதரன் அதாவது ஏசா பிரச்சனையாக அமைகிற காரியத்தை பார்க்கின்றோம். எனவே ஏசாக்கின் கண்கள் தெரியவில்லை என்று ஏமாற்றி 21 வருஷம் கழித்து பெனியலிலே கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது, வாசிப்போம். ஆதியாகமம் 32:27, 28 வாசிக்க நாம் கேட்போம். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். சற்று கவனித்தீர்களா,
அப்பாவை ஏமாற்றி ஆசுவாத்தை வாங்கி கொண்டார் 21 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கர்த்தர் நேரடியாக கேட்கிறார், எந்த பெயரில் வந்திருக்கின்றாய், உன் அண்ணன் பெயரில் வந்திருக்கிறாயா, உன் சொந்த பெயரிலா என்கிற கேள்வியை கர்த்தர் வைக்கிறார். உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார். யாக்கோபு உணர்ந்து அழுகிறார், நான் ஏமாற்றுக்காரன் தான், யாக்கோபு தான் என்று ஒரிஜினல் பெயரிலே வருகிற காட்சியை பார்க்கின்றோம். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார், இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் என்று கர்த்தர் அழைக்கிறதை பார்க்கின்றோம். இஸ்ரவேல் என்று தன்னை ஒப்பு கொடுத்த யாக்கோபுக்கு பெயர் வைக்கிற ஆண்டவர், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவரை மிகுந்த அன்போடு கூட பாராட்டுகிறதை பார்க்கின்றோம். ஐயா, மனிதரோடு போராடி மேற்கொண்டது சரிதான். எப்படி? ஏசாவை சமாளிக்கிற காரியம் இனி இருக்கிறது, சமாளிக்கத்தான் போகின்றார். மறுபக்கம் லாபானை சமாளித்து விட்டார். மனிதரோடு போராடி மேற்கொள்ளுகிற தானி இருக்கிறது. தேவனோடு போராடி மேற்கொண்டாரா என்று கேட்டால், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது 4 வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். வாசிக்கலாமா? ஓசியா 12:4 வாசிப்போம். அவன் தூதன் ஆனவரோடே போராடி மேற்கொண்டான், எப்படி போராடினார் என்றால், ஓசியா 12:4 சொல்லுகிறது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். பெனியேலிலே மனம் கசந்து அழுகிறார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகர் அடிக்கடி சொல்வார், கண்ணீர் இல்லாத ஒரு ஜபம் தண்ணீர் இல்லாத கிணறு என்று சொல்லுவார். இரவெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அர்த்தம் என்ன? தேவனோடு போராடினார். மனுஷனிடத்தில் போராடி மேற்கொண்டவர் கண்ணீர் ஜபத்தால் தேவனிடத்திலே போராடினார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனிடத்திலும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லுகின்றார். அப்போ கர்த்தர் மேற்கொள்ளப்பட்டு விட்டாரா என்று கேட்கிறார்கள். சற்று விளக்கமாய் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் பெனியேல் அனுபவத்தை குறித்து எபிரேய மொழியில் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், தேவன்தான் ஜெயம் பெறுகிறவர் என்பது உண்மை. ஆனால் யாக்கோபு அளவுக்கு தன்னை கர்த்தர் தாழ்த்தி தன்னுடைய அளவுக்கு உயர்த்துகிற அன்புள்ள தேவனாக இருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய பேத்திக்கு 1.5 வயதாகிறது. இப்போ ஜன்னல் வழியாய் வேடிக்கை பார்க்கிற நான் அந்த பேத்தியை பார்த்து, ஜெசிகா கேரிஸ் மரத்தில் அணில் விளையாடுகிறது பார் என்று சொல்லுகிறேன். அவள் தன்னை தூக்கும்படி கையை நீட்டுகிறாள். அவள் உயரத்துக்கு நான் குனிந்து என் உயரத்துக்கு தூக்கும்போது அவள் பார்த்து பரவசம் அடைகிறாள். என் பேத்தியை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கும் எனக்கு ஓட்டப்பந்தயம் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாள். என் மனசில் என்ன யோசிக்கிறேன், பேத்தி ஜெயிக்கணுன்னு. எனவே என்னுடைய ஓட்டத்தை மிகவும் ஸ்லோவாக்கி மெதுவாக்குகிறேன், அவள் முந்தி ஓடுமடிக்க செய்கிறேன். அவளுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன ஒரு பாராட்டு தெரியுமா? நான் தான் ஜெயம் பெற வேண்டும், நான் வேண்டும் என்றே அவளை முன்னுக்கு அனுப்புகிற காரியத்தை செய்கிறேன். ஒரு தாத்தாவுக்கே பேத்தி மீது இவ்வளோ பாசம் இருக்கும் என்றால், யாக்கோபின் தேவன் அந்தளவு கண்பாய் சொல்லுகிறார், தேவனோடும் போராடி மேற்கொண்டா என்று கர்த்தர் பேசுகிறதை பார்க்கின்றோம். நல்லது பிரியமானவர்களை, திரும்ப சொல்கின்றேன், இந்த இடத்தில் ஆண்டவர் யாக்கோபை உணர்த்தி வைத்து காட்டுகின்றார். தேவன் தடவி கொண்டிருக்கிற தேவனல்ல, ஈசாக்கை போல தெளிவாய் காண்கிற தேவன். எனவே உண்மையான பெயரை சொல்லி கண்ணீரோடு அழுத பொழுது கர்த்தர் மனது உருகினார். ஆனால் ஏசாவை பிரியப்படுத்த அனுப்பப்பட்ட வெகுமதிகளுக்கெல்லாம் மேலாக, ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் ஏசாவோடு கர்த்தர் பேசினபடியினால் யாக்கோபை சேதப்படுத்தாதபடிக்கு இருவரும் சமாதானமாக பிரிகிறார்கள். சற்று கவனியுங்கள், யாக்கோபே மாமனாரிடத்தில் போராடினாய், மேற்கொண்டாய், சொத்து பிரச்சனை சமாளித்து விட்டாய், ஏசாவை சந்தித்தாய், அவனிடத்தில் மேற்கொண்டு விட்டாய், உன்னை கொலை செய்யாதபடி கர்த்தர் தடுத்தாட்கொண்டார். அடுத்து யாக்கோபு நீ செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:18 வாசிக்கலாம், கேட்போம். ஆதியாகமம் 33:18. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பெண் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேம் உடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். இது தேவையில்லாத ஒரு காரியம். சீகேமில் தங்கும்படிக்கு கர்த்தர் சொல்லவில்லை. சீகேமில் யாக்கோபாக தங்குகின்றார். 34 அதிகாரம் என்ன சொல்கிறது? யாக்கோபுடைய குமாரத்தி தீனாள் சீரழிக்கப்படுகின்றாள். பெரிய போராட்டம் உண்டாகிறது.
ஆதியாகமம் 34 அதிகாரத்தில் 30-31 வசனத்தில் புலம்புகிறார் யாக்கோபு தன் குமாரரை பார்த்து, ஏன் இப்படி செய்தீர்கள், இந்த மக்கள் மத்தியின் வாசனையை கெடுத்து விட்டீர்களே என்று கதறுகிற காட்சி பார்க்கின்றோம். ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் பாருங்கள், 31 அதிகாரம் 3 வசனத்திலே கத்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 31:3 வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன். அன்றைக்கே சொல்லிட்டார். ஆதியாகமம் 31:3 சொல்லிவிட்டார், பெத்தேலுக்கு திரும்பி போ. என்ன பண்ணியிருக்கணும்? உடனே புறப்பட்டிருக்கணும். யாக்கோபு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? 8 தாமதித்து விட்டார். எப்படி? சகோதரனை பிரியப்படுத்த இறங்கி சுக்கோத்திலே குடியிருக்கிற காரியத்தை சீகமிலே செய்து இப்படியே அழைக்கழித்து அழைக்கழித்து நேரத்தை கடத்திக்கிட்டே போய் 8 கழித்து தான் அவர் பெத்தேலுக்கு வருகிற காட்சியை பார்க்கின்றோம். ஆதியாகமத்திலே 35:6 சொல்லுகிறது, பெத்தேல் எனப்படுகிற இடத்துக்கு யாக்கோபு வந்தார். எத்தனை வருஷம் தாமதித்து விட்டார்? 8 தாமதித்து விட்டார். இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினாரே, ஏன் கர்த்தர் அவரை யாக்கோபின் அழைக்க வேண்டும் என்று பாருங்கள். இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றி 32 கழித்து தன் சுபாவத்தில் மாறவில்லை என்று நிரூபித்து காட்டி விட்டார். பெயர் தான் மாறியிருக்கு, சுபாவம் மாறவில்லை. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 43 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 43 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 43:6. புரிகிறதா என்ன பிரச்சனை என்று? உங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்கான்னு ஏன் சொன்னீங்க யோசிப்பு கிட்டன்னு கேட்கிறார். புரியல யாருக்கு? யாக்கோவுக்கு விளங்கலை. யோசேப்புக்கு எல்லா ஹிஸ்டரியும் தெரியும். யோசேப்பு தான் இருக்கிறான்றது ஆரம்பத்தில் தெரியல. கவனிக்க, தன் பிள்ளைகளை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா எனக்கு குமாரரை பிறந்து ஏமாற்ற தெரியாமல் இருக்கிறீங்கன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. எனக்கு பிள்ளையாக பிறந்து ஏமாற்ற தெரியலையே, பொய் சொல்ல தெரியலையேன்னு துக்கப்படுற மாதிரி இருக்கு. ஐயா, பெனியல்ல கண்ணீரோடு அழுது ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? சுபாவம் தலை காட்டுதல்லவா, ஏமாற்றுகிற சுபாவம் தலை காட்டுதல்லவா? எனவே கர்த்தர் 32 பிறகு அந்த சுபாவத்தை வெளிப்படுத்தின யாக்கோபை பார்த்து அடுத்த 1 எப்படி அழைத்தார் என்று பாருங்கள். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 42:6 அதிகாரம் ஆதிய 46:2 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 46:2. பார்த்தீங்களா, இஸ்ரவேல் இஸ்ரவேல் கூப்பிடல, பெயரை மாற்றி இவ்வளோ வருஷம் கழித்து திரும்ப கூப்பிடுறாரு. இஸ்ரவேல் இஸ்ரவேல் அல்ல, யாக்கோபே யாக்கோபே. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் நமக்கு ஞானஸ்தானத்தில் புதிய பெயரை கொடுக்கின்றார். ஒருவேளை கண்ணீரின் பாதையை கடந்திருக்கலாம், சஞ்சலத்தின் பாதையை கடந்திருக்கலாம். ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பர்னபா என்கிற பெயரை கொடுக்கிறாரா? ஆறுதலின் மகன் என்பது பொருளாகும். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றுகின்றாரா? என்ன பொருள்? தேவனுடைய பிரபுவாக இருக்கிறார் என்று பொருள். பெயரையெல்லாம் கர்த்தர் மாற்றிய பிறகு பழைய சுபாவத்தை நீங்கள் காட்டும் பொழுது அவர் தான் விசனப்படுகிறார். இப்படியெல்லாம் செய்துட்டு கர்த்தரை பார்த்து கேட்குறாங்க, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் கர்த்தரிடத்தில் எடுபடாமல் போகிறது. எப்படி எடுபடும் என்று கேட்கின்றேன். எடுத்து வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 32:4 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். உபாகமம் 32:4 வாசிக்க கேட்போம். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். பார்த்தனே தெரியுமா, நம்ம வழிகள் தான் அநியாயமாக இருக்குன்னு அர்த்தம். அவரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவர் வழிகள் எல்லாம் நியாயமாக இருக்கிறது. ஆகாய் 1:5 வசனத்தில் இப்படி கர்த்தர் அறைகூவல் கொடுக்கின்றார். ஆகாய் 1:5 பாருங்கள். சிந்திக்க வேண்டி நம்ம தான், கரெக்டான வழியில் வந்திருக்கிறோமா, நியாயமான வழியாக சிந்திக்க வேண்டிய நாம தான். கர்த்தர் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வழியில் என்றைக்குமே நியாயமாக தான் இருக்கும். தேவன் ஒருபோதும் பிழை செய்யவே மாட்டார். வாசிங்க பாப்பா, அதே ஆகாய் 1:7 பாருங்கள். வசனம் 7,
சிந்திக்க வேண்டிய நாமத்தான். கர்த்தர் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், யாக்கோபு என்ன சொல்லுகிறாய், என் வழிகள் கர்த்தருக்கு மறைவாய் இருக்கிறது, என் நியாயம் கர்த்தரிடத்தில் எடுபடவில்லை என்று புலம்புகிறாயே, உன் வழிகளை நீதான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி இரண்டு காரியத்தை மிக அழகாக சொல்லுகிறார். வாசிக்கலாமா? எரேமியா 2 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:13 ஆண்டவராகிய தேவனை விட்டு விட்டார்கள், தன்னை நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டு. சரியான வழிதானா? இல்லை, அநியாயமான வழி. 17 வசனம் வாசிங்க, எரேமியா 2:17 சற்று கவனிங்க, ஆண்டு அங்கலாய்கிறார், ஆண்டவர்கிட்ட அநியாயமே கிடையாது, நீங்கள் அவர் வழியை விட்டு போய்விட்டதாகத்தான் கர்த்தர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, அவர் வழிகள் நியாயமானவை, அவர் ஆலோசனைகள் நியாயமானவை. நாம் தான் வழி மாறும் பொழுது, நியாயமற்ற வழிக்கு போகும் பொழுது அவரை வேதனைப்படுத்துகிறோம். ஏசியா 40:27 வசனத்திலே யாக்கோபு அங்கலாய்க்கிற காட்சியை கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தரின் வாக்கு தத்தத்தை பார்க்கலாமா? ஏசியா 40:28 வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 28 ஆமா, எதுக்கு இப்படி இந்த வார்த்தையை சொல்லற ஆண்டவர், பூமியின் கடையாந்தரங்களை படைத்திருக்கிற நான் இளைப்படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? யாக்கோபே, அந்நாட்களிலே உன் பெற்றோர் பேச்சை கேட்டு பெத்தேலை விட்டு பயணப்பட்டு 220 கிலோமீட்டர் பயணம் பண்ணி பதான் அராமுக்கு புறப்பட்டு போனாய் அல்லவா, அங்கே உன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனாய். 220 கிலோமீட்டர் பயணம் பண்ணினாலும் உன்னோடு நான் இருந்தேன். எதை நிறைவேற்றினேன் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 28:15 வசனத்தை வாசிக்கலாமா? 28:15 பெத்தேல்ல சொன்னாரு, யாக்கோபே உனக்கு சொன்னதை செய்யும்னு கைவிடவே மாட்டேன், போகிற இடத்துல எல்லாம் கூட இருப்பேன். செஞ்சாரா? நிச்சயமா செஞ்சார். சீக்கிரமான திரும்பி வந்திருக்கணும் யாக்கோபே, 8 லேட் பண்ணிட்ட, ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். 220 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போன நீ திரும்பி வரும்பொழுது அதிக தூரம் சுற்றி வளைத்து தங்கி தரித்து வந்து கொண்டிருக்கின்றாய். தேவனாகிய நான் உன்னோடு கூட இருந்தேன். ஏன் தெரியுமா? பூமியின் கடையாந்தரங்களை படைத்த நான் சோர்ந்து போகவில்லை, இளைப்படையவில்லை. நான் இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்கிறேன். என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தை நான் தான் நடந்து வருவேன் என்று அம்மாவிடத்தில் பிடிவாதம் பிடிக்கும் பொழுது தாய் குழந்தை கீழே இறக்கி விட்டு விடுவார்கள். அதை திரும்பி பார்ப்பார்கள், நேராக நடந்து ஃபாஸ்டாக குழந்தை வராது, அங்கே திரும்பும் இங்கே திரும்பும், திரும்ப தடுமாறி கீழே குனியும், திரும்ப எழுந்திருக்கும். அதுவரை தாய் பொறுமையோடு இருப்பார்கள். ஒரு தாய் இவ்வளவு அன்பாக குழந்தை மீது பாசமாக இருக்கும் பொழுது தேவன் நம் மீது பாசமாக இருக்கிறார். அவர் வழிகளை வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நியாயத்தை கற்பித்திருக்கிறார். நாம் சுற்றி வளைத்து தாமதங்களை ஏற்படுத்தும் பொழுது அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரத்தை படைத்திருக்கிற நான் சோர்ந்து போகிறதில்லை, ஆனால் உன் வாழ்க்கையில் இழைப்படைகிறத சோர்ந்து போக நீ செய்கிறாய், எனக்கு அது சோர்வு இல்லை. காரணம், தேவாதி தேவன் எல்லை வரையறை அற்றவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, 8 தாமதித்து வந்தாயே கர்த்தர், யார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:28 சொல்லுகிறது, அனாதி தேவன். அனாதி என்றால் கால வரையறையற்றவன். 8 நீ தாமதித்தோம் யாக்கோவே, கர்த்தர் கூடவே இருந்தார். வாசிக்கலாமா? ஆதியாகமத்திலே 28:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். 28:20
அப்படியே கர்த்தர் செய்தார். தூரத்தையும் பொருட்படுத்தவில்லை. நம் தேவன் எல்லை வரையறையற்றவர், கடையாந்தரங்களையும் படைத்தவர். அடுத்து அனாதி தேவன், கால வரையறையற்றவர். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி 29 வருஷம் கழித்து திரும்ப பெத்தேலுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். 8 ஆண்டுகள் முன்னமே வந்திருக்க வேண்டிய யாக்கோபு, தேவன் கால வரையறையற்றவராக இருந்தார். இதைத்தான் சொல்லுகிறார், நான் பூமியின் கடையாந்தரத்தை படைத்தவர், அனாதி தேவனாக இருக்கின்றேன். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா பிள்ளைகளே, இந்த யாக்கோபின் கவனிங்க, இந்த சம்பவம் ஆதியாகும சம்பவத்துக்கு பிறகு 1048 வருஷம் கழிச்சு, 1048 வருஷம் கழிச்சு ஏசையாவை கொண்டு சொல்லுகிறார். ஏசையா 40:28 ஞாபகப்படுத்துகிறார், நான் பூமியின் கடையாந்தரத்தை படைத்தவர். என்ன அர்த்தம்? எருசலேமிலிருந்து 1550 கிலோமீட்டர் தள்ளி நீ பாபிலோனில குடியிருந்தாலும் கடையாந்தரத்தை படைத்த தேவன் உன் தூரத்தை குறித்து சோர்ந்து போவதில்லை. உடனே ஆண்டவர், நான் சீயோன் மலையில் உட்கார்ந்துருக்கேன், அங்கேருந்து பாபிலோன் ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுகிற தேவன் அல்ல, பூமியின் கடையாந்தரத்தை படைத்த கர்த்தர் அவர் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் பூமியின் கடையாந்தரத்தை படைத்தவர். எத்தனை கிலோமீட்டர் நீ போனாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது எல்லை வரையறையற்ற கர்த்தராக இருக்கிறார். அது மட்டுமா, இன்னும் சொல்ல போனால் 70 வருஷம் இந்த ஜனங்கள் கவனிகள் பாபிலோனில் இருக்கும் பொழுது கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. ஜனங்கள் யோசிக்கிறாங்க, ஆட்சி மாறுது, அரசாங்கத்தின் ஆட்சி மாறி காட்சிகளும் மாறுகின்றன, நமக்கோ விடுதலை இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 70 வருஷம் ஆனாலும் நான் அனாதி தேவன், கால வரையறை அற்றவராக இருக்கின்றேன். இதைத்தான் ஏசாயா 40:28 தெளிவாய் சொல்லுகிறது. 70 வருஷங்கள் கழித்து உன்னை நான் மறுபடியும் எருசலேம் கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறேன். தெரியுமா, ஏசாயா 40:28 சொல்லுகிறது, கர்த்தரின் புத்தி ஆராய்ந்து முடியாது, கர்த்தரின் ஆலோசனை ஆராய்ந்து முடியாது. வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 5 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 5:9 வாசிப்போம். 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 9 அதிகாரம் 9:10 வாசியுங்கள். 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்னைக்கு நாம் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, தேவனே நீர் எல்லை வரையறையற்ற கர்த்தராக இருக்கிறீர். தேவனே, யாக்கோபை போல கர்த்தாவே, நான் எத்தனையோ விஷயங்களிலே தவறுகள் செய்து விட்டேன், தூரம் அதிகமாக இருந்தாலும் நீர் இளைப்படைவதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. அனாவசியமான பயணங்களால் உம்மை நான் விசனப்படுத்தி இருக்கிறேன், கால தாமதங்கள் செய்வதால் கர்த்தரை விசனப்படுத்தி இருக்கிறேன். நீர் அனாதி தேவனாக இருக்கிறீர். தேவனே, எல்லை வரையறையற்ற தேவனாக இருக்கின்றேன். இதற்கு 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிதா சித்தப்படி செய்வதற்கு வந்த இயேசு கிறிஸ்து 2 விதத்திலும் பாதிக்கப்பட்டார். அந்த 2 விதம் என்னவென்று பார்க்கலாமா? 1, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8 அதிகாரம் பாருங்கள், 33 வசனம். அப்போஸ்தல 8:33 பாருங்கள். அவர் தம்மை தாழ்த்தினபோது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. யாக்கோபே, என் நியாயம் கர்த்தரிடத்தில் எடுபடவில்லை என்று சொல்லுகிறாயே. பிதா சித்தப்படி செய்த இயேசுவின் வாழ்க்கையில் பாருங்கள், நியாயம் எடுத்து போடப்பட்டது. அடுத்து வாசிக்கலாமா, மார்க்க சுவிசேஷம் 15:35 33:34 வாசிப்போம். மார்க்க 15:33-34 பாருங்கள், என் வழி கர்த்தருக்கு மறைவாய் இருக்கிறதுன்னு சொல்லுகிறாய். இயேசு பிதா சித்தப்படி ஊழியம் செய்தவர், சிலுவையில் தொங்கின பொழுது பூமி எங்கும் அந்தகாரமாய் காணப்பட்டது, ஒரே இருட்டாக இருந்தது. இயேசு கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏனனை கைவிட்டேன். பிதா சித்தப்படி செய்து அநியாயத்தை கடந்து வந்தவர், நியாயம் எடுபட்டு போயிற்று, அநியாயமாக பேசப்பட்டவர் சிலுவையிலே தொங்கினார். பிதாவின் சித்தப்படி செய்து வழி மறைக்கப்பட்டவர் கதறி ஜெபிக்கின்றார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து
தேவனே, என் வாழ்க்கை நான் செய்த தவறுகளால் வழிமறைவாகி விட்டது. நான் செய்த பாவங்கள் நிமித்தமாக நியாயம் எடுபட்டு போயிற்று. இன்றைக்கு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஏசை 53:2 சொல்கிறது, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அழகற்றவராக அதிகமாக வேதனைப்படுகிறவராக சிலுவையில் தொங்கினார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா பெரியமானவர்களே, இப்போ தான் படிச்சுக்கிட்டு வந்தோம், நாம் தேவனுடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஆலோசனையில் அவர் ஆச்சரியமாக எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, கோதுமை மணி பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அப்பம் தயாரிக்க வேண்டுமானால் அந்த அழகு மணி இடித்து சின்ன பின்னமாக்கப்பட வேண்டும். திராட்சை கனி பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் ரசத்தை பருக வேண்டுமானால் திராட்சை கனி பிழிந்து எடுக்கப்பட வேண்டும். உண்மையில் ஆண்டவர் மிக அழகுள்ள ஆண்டவர். கோதுமை மணி இடிக்கப்படுகிறது போல சிலவையிலே அவர் நொறுக்கப்பட்டவராய் காணப்பட்டார். வாசிக்கலாமா, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28 எடுத்துக் கொள்ளுங்கள். 28 வசனத்தை வாசிக்கலாம், கேட்ப ஏசியா 28:28. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். அந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இயேசுவாகி கோதுமை மணி, கவனிக்கிறீர்களா, இடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இப்போ அந்த பாடலை நினைச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்ன தெரியுமா, வாசிங்க பார்ப்போம். ஏசை 28:29 என்ன சொல்லுங்க, 28:29 வசனம், இதைத்தான் நாம் சொல்ல போகிறோம். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் சமூகத்தை நோக்கி பார்த்து என்ன ஜெபிக்க போகிறோம் தெரியுமா, தேவனே அனாவசியமாக உறவுகளை புதுப்பித்து கொண்டேன், கால தாமதம் செய்தேன், எனக்கென்று கத்தர் வைத்திருக்கிற வழிகளை தேவையில்லாத வழிகளெல்லாம் சுற்றி அலைந்து கொண்டிருந்தேன். நீரோ எல்லை வரையறை அற்றவர், பூமியின் கடையாந்தரத்தை படைத்தவர். நீரோ கால வரையறையற்ற தேவன், அனாதி தேவன். இன்றைக்கு நான் தாழ்த்துகிறேன், என் வழி மறைந்தது, என் நியாயம் வெடிப்பட்டது என்று சொல்லுகிறேன். இல்லை பதாவை, இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தவறு இருக்கிறது, இதை உணர்ந்து கொண்டேன், ஒத்துக்கொள்கிறேன். அப்பா, கோதுமை மணியானது இடிக்கப்படும் அப்பத்திற்காக என்று பார்த்தோம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, செயலில் மகத்துவமானவரே, உம்முடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமான சமூகத்தில் கண்களை மூடி கத்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். யாக்கோபை போல் போகும் பாதையில் போடுவது பட்டு ராவில் ஏருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய வழி மறைவானது போல காணப்பட்டது, அந்தகாரம் சூழ்ந்தது, ஏனை கைவிட்டீர் என்று கதறினீர் ஆண்டவரே. பிதா சித்தப்படி செய்தவர், நீ நம்மை தாழ்த்தின பொழுது நியாயம் எடுத்து போடப்பட்டது, அநியாயம் இழைக்கப்பட்டது. பிதா சித்தப்படி செய்தவர், இன்றைக்கு தாழ்த்துகிறோம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, என் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் தாமைப்பதற்கு நானே காரணமாகிவிட்டேன்,
என் வழி என் நியாயம் ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். தேவனே தாழ்த்துகிறேன் எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து வருஷ துவக்கத்திலிருந்து பல காரியங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறேன். இதோ இப்பொழுது நான் ஆண்டவரே 10வது மாதத்தை துவங்கிவிட்டேன். இன்னும் குறுகிய நாட்களை வருஷத்தை முடிக்க இருக்கிறது. என் நியாயம் கர்த்தர் சமூகத்தில் வர வேண்டும். என் வழி மறைவாய் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அழுது ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது கண்ணோக்கி பாரு. தயவாக இரக்கம் செய்வீராக. மனதுருகும். நீ அனாதி தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய புத்தி ஆராய்ந்த முடியாது. ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் இப்பொழுது நீ ஆசீர்வதிப்பீராக. எவைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அதில் கர்த்தருடைய ஆலோசனையை தாரும். ஆலோசனை ஆச்சரியமானவர். செயலில் மகத்துவமான தேவனாக இருக்கிறேன். ஒவ்வொருவர் தேவைகளை சந்தியும். வெகு நாள் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு வருவதாக. வெகு நாள் தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியத்துக்கு தலையிட்டு தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.